அப்படியே நடந்துட்டான் அயோக்கிய ராஸ்கல் அவங்க கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அம்மா நான் ஆளாக்கி விட்ட பொண்ணு நீ நான் உனக்கு தகப்பு மாதிரி இந்த பார் நான் சொல்றபடி நீ கேக்குறதா இருந்தா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி அவனை இங்க இருந்து ஒரே அடியா அனுப்பிறேன் இதுல என்ன சார் தப்பு நான் அவளுக்கு மாமன் முறை நான் இல்லேனா அவக்கு எது என்ன ஆயிருக்கும் அஞ்சுக்கும் பத்துக்கும் முச்சந்திர நிக்க வேண்டி இருந்திருக்கும் அஞ்சு வயசுல இருந்து 17 வயசு வரை அவளை வளர்த்து ஆளாக்குனது நான் நீங்க இல்ல ஆல் ரைட் நீ தான் வளர்த்த அதுக்கு மொத்தமா எவ்வளவு வேணும் கேளு மொத்தமா ஒரு 30000 கொடுத்துருங்க இதுல 50000 ரூபாய் இருக்கு எடுத்துங்க ஜஸ்ட் a minute அதுக்கு முன்னாடி இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு பணத்தை கையில எடுக்கலாம் வணக்கம் பிரியாவுக்கு இனிமே எந்த சம்பந்தமும் இல்லை என்று எழுதிருந்தா பிரியா இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு புதுப்பட கான்ட்ராக்ட் நீங்க எதில கையெழுத்து போட சொன்னாலும் போடுறேன் சார் இந்த நாலு பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து போடணும் ஆடிட்டர் கேட்டார் இன்கம் டாக்ஸ்க்காக கூப்பிட்டீங்களா சார் நான் கேள்விப்படுறதா உண்மையா என்ன கேள்விப்பட்டீங்க அந்த ஹீரோ பரத்தோட நெருங்கி பழகுறியா அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட வதந்தி ஏ நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கு இப்ப நேரம் இல்ல நிறைய படம் புக் ஆயிருக்கு அடுத்த வாரம் சிங்கப்பூர் ஷூட்டிங் போகணும் இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு உங்க கேரியரே ஸ்பாயில் ஆயி போகும் எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிக்கலையா உங்க கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா இன்னும் 5 வருஷத்துக்கு என் கான்ட்ராக்ட் இருக்கு அது வரைக்கும் நான் சொல்றபடி தான் நீ நடக்கணும் அதுக்கு அப்புறம் நீ ஏக்கேடு கட்டி போ எவன வேணா கட்டிக்க இதுதான் சார் இப்ப பெரிய அவனுடைய நிலைமை இந்த சூழ்நிலையில அவ எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும் அதான் உங்க உதவி நாடி வந்திருக்கேன் நீங்க கண்டிப்பா பிரியாவுக்கு உதவணும் ரைட் நானும் பிரியாவோட சிங்கப்பூர் போறேன் ஏய் ஜெனத்னா எங்க இருக்க ஏய் ஜெனத்னா டே காளி புடிச்சிட்டு வந்து கலாடா பண்றியா வேற இருக்கியா வாய கீழே இன்னைக்கு உன்னை ரெண்டு ரவுண்ட் பாத்துறேன் வாய கீழே நீ படத்துக்கு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கிக்கிறியா ஏய் மரியாதையா 1 லட்சம் இல்ல 5 லட்சம் கொடு மரியாதையா வெளிய போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா தள்ளுவியா எங்க தள்ளு பாக்கலாம் ஏய் மரியாதையா படத்தை கொடு இல்ல பிரியாவே எங்கிட்ட ஓபாச்சிடு அடச்சி போட அதெல்லாம் எப்போ பணம் கொடுத்து தீர்த்தாச்சு எல்லாத்துல நீ கையெழுத்து போட்டிருக்க மரியாதை எப்போ போறையா போறேன் ஏமாத்திட்டு நீ லட்ச லட்சமா சம்பாதிச்சுக்கலாம்னு பாக்குறியா அடுத்த வாரம் பிரியா சிங்கப்பூர் போறாள் சிங்கப்பூர் போட்டோம் நல்லா போட்டோம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பாரு சார் இன்கம் டாக்ஸ் பாக்கி 2 லட்சம் ரூபாயும் கட்டி கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கினா தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமா அட என்னடா சொல்லையா போச்சு இன்கம் டாக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 1 மாசமாவது ஆகும் அடுத்த வாரம் ஷூட்டிங்க்கு சிங்கப்பூர் போய் ஆகணும் நான் போகலன்னா அந்த பரத்தோட ஓடி போயிடுவா சார் நான் போய் பாத்துக்கிட்டுமா என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு நீ கிழிச்ச பிரியா உனக்கு 10000 ரூபாய் கொடுத்தா நீயே அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவ காளிமுத்து வேற மிரட்டிட்டு போயிருக்கிறான் என்ன செய்யலாம் லாயர் கணேஷ் பிரியாவுக்கு பாதுகாப்பா அவனத்தான் அனுப்பணும் ஹலோ ஐ ஆம் ஜனார்தன் ஊர் மட்ராஸ் வயசு 46 குடிக்கிறது ஜானி வாக்கர் விஸ்கி பிடிக்கிறது திருப்ப வை சிகரெட் யூஸ் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாம் பெட் யூஸ் ஐ ஆம் ரைட் மார்வலஸ் மார்வலஸ்
இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்டர் கணேஷ்? இஸ் மை ப்ரொஃபஷன். டேக் யுவர் சீட். தேங்க் யூ. சார், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? மிஸ்டர் கணேஷ், என் கேஸ் ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும். சொல்லுங்க. என் படத்தில் ஹீரோயினாக நடிச்சுட்டு இருக்கிற பிரியா அடுத்த வாரம் சிங்கப்பூர் போகிறார். உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பரில் படிச்சு. நான் சில டாக்ஸ் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவ கூட போக முடியல. எனக்கு பதிலாக பிரியா கூட நீங்கள் போயிட்டு வரணும். நானா? எதுக்கு? பிரியாவை பாதுகாப்பாக கவனிச்சுக்கிறதுக்கு. பிரியாவுக்கு காட் ஃபாதர், கார்டியன், கைடு எல்லாமே நான் தான். அவளுடைய பிசினஸ் விவகாரங்கள்லாம் கூட நான் தான் கவனிச்சுக்கிறேன். இப்போ புதுசாக ஒரு ஹீரோ வந்திருக்கான் பரத். அவன் பிரியாவை காதலிக்கிறான். பேப்பரில் படிச்சேன். அவனும் அவளும் சிங்கப்பூரில் கல்யாணம் செய்துக்குவாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. அது நடக்காம நீங்க பாத்துக்கணும். அது மாத்திரம் இல்ல, பிரியாவோட மாமன் காளிமுத்து, இத ரவுடி ட்ரங்கர்ட், பிரியாவை சிங்கப்பூர்ல பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். அவனால அவளுக்கு எந்த ஆபத்து வராம நீங்க தான் பாதுகாக்கணும். ரைட் ரைட். நீங்க சிங்கப்பூர் போறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்யறேன். ப்ரொசீட். தேங்க் யூ. வெல்கம். Peculiar case.